பாடம் நடத்துறது எல்லாமே இன்றைக்கி வேறு லெவல் நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க மாரிமுத்தாப்பா மாதிரி ஒரு வாத்தியாரை வச்சு ஒன்றும் மண்டையில் ஏறாது பிள்ளைகளுக்கு ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்காமையே சிலதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி கத்தரிக்காய் கூடக்குள்ள கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சினதும் இது எந்த சிலபஸில் இருக்குது எல்லாம் வேறு லெவல் போயிட்டாங்க இன்னைக்கு உலகமே வேறு லெவலில் போயிட்டு இருக்கும் போது நாம் இன்னும் பழமையிலேயே கூடாது ஒரு நான் ரெண்டு நகைச்சுவை நான் எப்பயோ படித்தது இன்னும் அப்படியே மனசுலேயே நிற்குது எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க எத்தனை நகைச்சுவை நம்ம படிக்கிறோம் ஜோக்கு படிக்கிறோம்ல புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது நகைச்சுவையாவது படிப்போம் அந்த நேரத்துக்கு சிரிப்போம் ஆனால் மறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை சொல்லணும்னு நினைப்ப மறந்துடும் ஆனால் ஒரு ரெண்டு நகைச்சுவை அதோடைய தன்மையை வைத்து இன்னும் என் மனசுக்குள்ளேயே நிற்குது ஒரு நகைச்சுவை ரஜினி சாரோடைய பேட்டன் ஒரு படம் வந்ததில்லை அந்த சமயத்தில் வந்த நகைச்சுவை அதில் ஒரு எழுபது வயசு பெரியவர் படுத்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்குறார் அவர் பக்கத்தில் அதே வயசு உள்ள ரெண்டு மூணு தாத்தா அப்படி கையில் கம்ப வச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறாங்க பின்னாடி பேட்டை ரிலீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது இப்போ ஒரு தாத்தா இன்னொரு தாத்தாட்ட சொல்கிறாரு நம்ம தலைவர் படம் வந்த போதா உனக்கு இப்படி நோய் வரணும் தலைவர் படம் ரிலீஸ் அப்போவா உனக்கு உடம்பு முடியாமல் போகணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் ரஜினி சார் நடிக்க வந்தபோது ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வயசு இளைஞனாக ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இப்போ அவருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆயிருக்கும் தானே அப்போ இப்பையும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஆனால் படம் பார்த்தா நம்ம முதியவங்களாயிட்டோம் தலைவர் படம் வர்ற நீ இப்படி முடியாமல் போகணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா அவர் அப்படியே இருக்கிறாரு இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறாரு இன்னும் ஹீரோயின் கூட நடிக்கிறாரு ஆனா அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க ஜிகினா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க இன்னைக்கு படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க இது நகைச்சுவை தான் ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்க கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் அவரை ஃபாலோ பண்றதா இருந்தா ஒண்ணும் நம்ம எப்படி இருந்திருக்கணும் அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும் இல்லைன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கணும் அதை எவ்வளவு அழகா ஒரு ஜோக் மூலமா அவங்க பிரதிபலிச்சிருந்தாங்க இன்னொரு நகைச்சுவை தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததுல அப்ப விகடன்லேயோ அதுலேயோ வந்த ஒரு நகைச்சுவை அதுல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன எல்லாரும் கமல் சார் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்களா ஆமா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ஏன் ஏன்னா அந்த பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஜாக்கி சான் வந்திருந்தார் நீங்க எல்லாரும் அதை டிவியில் பாத்திருப்பீங்க ஜாக்கி சான் தான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார் ஆமாங்க எல்லாரும் கமல் சார் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க ஏன் கோவமா இருக்காங்க ஜாக்கி சான் வேஷத்துல வந்ததும் கமல் சார் தானா அந்த படத்தில் அமெரிக்க அதிபராக நடிச்சிருப்பார் பாட்டியா நடிச்சிருப்பார் போலீஸ் ஆபிசரா நடிச்சிருப்பார் ஒரு மனிதனா நடிச்சிருப்பார் வேற நடிச்சிருப்பார் விஞ்ஞானியா நடிச்சிருப்பார் இவ்வளவா நடித்தவர் ஜாக்கி ஜாடா நடிக்க மாட்டாரா அந்த நகைச்சுவை பாருங்களேன் அது நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஒரு கலைஞன் எந்த உயரத்துக்கும் போவான் என்று அது தன்னை நிலைநிறுத்துகிறது இல்லையா இந்த ரெண்டு நகைச்சுவையும் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மாற்றி யோசிச்சு சொன்னவங்க நம்ம மக்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிற்கிறார் இவர் பிரச்சாரம் பண்ண போகிறார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் வைக்கிறது தான் பிரச்சாரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என்எஸ்கே வந்தார் அவருக்கு எதிராக அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு இப்போ வர்றார் என்எஸ்கே வர்றார் அந்த மருத்துவர் எதிர்கட்சியில் நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர் நான் எல்லார்டையும் விசாரிச்சிட்டேன் அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார் முதியவங்கன்னா கையை பிடிச்சி ஆதரவா பேசுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னையும் அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மருத்துவரை பற்றி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்கிறாரு இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனால் உங்களுக்கு நல்லது செய்வார் மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார் அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார் அவர் கோட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல் யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்க முடியும் என்று இந்த மண்ணில் என் எஸ் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் செய்திருக்கிறான் என்றால் அதுதான் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கும் இல்லையா